நம்முடைய அருமை நண்பர் நடிப்பு செய்யப்படுவார் நட ராமமூர்த்தி அவருடைய நினைவை போற்றுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற படைப்பாளர் ஆர் செல்வன் அவருடைய வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற எனது நண்பர் தாமோதரன் அவருடைய நோக்கவரை ஆற்றிருக்கின்ற புதுவை தமிழ்நெஞ்சன் அவர்களே, நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுத்து கொண்டிருக்கின்ற சங்கர் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் ஸ்ரீ ராமதாஸ் அவர்களே, ஐயா அருமதி இளம்பரிதி அவர்களே, நண்பர் கலக்கர் காங்கையன் அவர்களே, நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்களே, பாரதி உள்ளிட்ட வந்திருக்கின்ற தமிழ் ஆண்டவர் சான்றவர்களே, இவர் தமிழ் மலான் ஐயா அவர்களே, இவர் அனைவருக்கும் என்னுடைய அன்றைக்கு அந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதருடைய வாழ்வில் அவர் வாழ்ந்த காலத்தை விட அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி போற்றுகின்ற நிகழ்வு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்த அந்த பெருமை சொல்லும் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வராக இருப்பார். ஏன் அம்பானி அவங்க அப்பாவோட இறந்தார், டிவிலாம் காமிச்சாங்க. ஒரு 15-20 பேர் இல்லை, உலகத்தையே தன் கையில் கொண்டாந்து இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களை நேசித்து மக்களோடு வாழ்ந்த மக்களுக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கும். ஐயா நம்ம நட ராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய ஒரு பல வகையில் பல முகத்தில் எனக்கு அறிமுகமானது. ஒரு ஆசிரியராக பழக்கம், என்னுடைய தொகுதிக்காரராக பழக்கம், அதை தாண்டி வந்து ஒரு நாடக நடிகராக, அந்த அமைப்பு மீது மிகப்பெரிய பற்று கொண்டவராக நான் ஒரு 25 வருஷமாக தெரியும். இதையும் தாண்டி நான் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவர் நடுவராக வருவார். அந்த நிகழ்ச்சியை முழுக்க அவர் பேரில் ஒப்படைச்சிட்டாங்க, வெளியே வந்துடும். ஒரு டீம் டீம் மிக சிறந்த முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. அது இலக்கிய நிகழ்ச்சியானாலும் சரி, கவிதை கட்டுரை போட்டி போன்ற இளைஞர் நிகழ்ச்சியானாலும் சரி, இல்லை திராவிட முன்னேற்றத்தினுடைய இலக்கிய நடத்துகின்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதாவது திருவள்ளுவர் தினத்தில் நடத்துகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்படி நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவர் ஒரு ஆசிரியர் என்றதை மறந்து எங்கள் கட்சிக்கார் மாதிரி அந்த நிகழ்ச்சி மாணவர்களோடு ஐக்கியமாகி அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தணுன்ற ஒரே நோக்கத்தோட கலந்து நடத்துவார். அர்ப்பணிப்பு உள்ளவர். அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கூட ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க அக்கா சுமதி வந்து பிசிஎஸ் ஆஃபீஸர், பாண்டிச்சேரி அண்டர் செக்ரட்டரி இருந்தவங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய ஆஃபீஸரு, சுபேனரில் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அனந்தக்கா 7 பேர் எல்லாரும் பெரிய நிலையில் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட அவர்கிட்ட அந்த அகந்தையோ அந்த ஒரு இருக்கப்பட்டவர் நிலையோ எதுவுமே பார்க்க முடியாது. எளிமை எளிமை, அதாவது தன்னை தாழ்த்தி கொள்ளும் உயர்த்தப்படுவான்னு சொல்லுவாங்க. அது கூட முழுக்க முழுக்க அன்பால் நம்மளெல்லாம் வந்து ஆட்கொண்டவர். அவரோட மறைவிலிருந்து எனக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு, அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னாங்கிட்ட எப்படி அது ஆக்சிடெண்ட்டாக என்ன இருந்தாலும் இல்லை இது போல் இறக்குதாருன்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவர், முழுக்க முழுக்க வந்து டென்ஷன் இல்லாத வந்தவர், தீர்ச்ச முகம் வந்தவர். அவருக்கு இந்த ஒரு நிலைமை வந்தது வந்து மிகப்பெரிய சங்கடம். ஆனாலும் அவர் இன்றைக்கி நம்ம மட்டும் இல்லாட்டாலும் கூட அவருடைய நினைவு, அவர் நடித்த நடிப்பு, நடிப்புறதுலாம் வந்து பெரிய ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த நாடகத்தை பார்க்குறவங்க 30 பேர் கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த ரிஸ்க்கு, அவர் எடுத்து அந்த படைப்புள்ள உயிர் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் செய்வார். நான் பல முறை அவரை அங்கே பாராட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு திறமை கொண்டவர். அதேமாதிரி இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, தன்னை வந்து முன்னிறுத்திக்காமல் பின்னால் இருந்து தன் திறமை விளங்கக்கூடிய மிக சிறந்த படைப்பாளி. அவர் இல்லாத எங்கள் குடும்பம் என்று தவித்து இருக்கிறது, அவர் உற்றார் உடனே அவர் தவித்து இருக்கிறார்கள். ஒரு இலக்கிய உலகம் என்று அவர் எழுந்திருக்கிறது, நாடக உலகம் எழுந்திருக்கிறது. இதற்கெல்லாம் இது செய்யக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் இருந்த நண்பர்களுக்கு இல்லை. இருந்தாலும் அவருடைய நினைவு போற்றுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவரை பற்றி நான் வார்த்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறது. அவர் எந்நாளும் நம் உள்ளத்தில் நம்மோடு நாடகமாகவும் இலக்கியமாகவும்
அவர் ஆசிரியராகவும் நம்மோடு எப்போதும் இருப்பார்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூற நினைவு அந்த இந்த ஒரு நினைவு நிகழ்ச்சியின் அழைத்ததற்காக நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி.